சாந்தி. காட்ஸ் மெசேஜ். கடவுளின் மகா வாக்கியம். ஒவ்வொருவரின் வாயிலிருந்து வரும் ஒலியை நீங்கள் வெறுமனே கேட்கும்போது ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உள்ள ரகசியத்தை உங்களால் அறிய முடியாது. ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உள்ள ரகசியத்தை அறிந்து கொண்டால் நீங்கள் அனைவரின் உள்ளத்தையும் வெல்ல முடியும். When you simply listen to the sound coming from each one's lips, you are not able to know the secret in each one's heart. By knowing the secret in each one's heart, you can conquer everyone's heart. கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், நேர்மை என்றால் நீங்கள் செய்யும் செயல்களை மட்டுமே சொல்வது, நீங்கள் நினைப்பதை மட்டுமே சொல்வது. எந்த ஒரு செயற்கை வடிவமும் இருக்கக்கூடாது. உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களில் நேர்மை இருக்க வேண்டும். உங்கள் மனதில் ஒரு எண்ணம் எழுந்தால் அதிலும் நேர்மை மற்றும் தூய்மை இருக்க வேண்டும். உள்ளுக்குள் பாவங்களின் குப்பை எதுவும் இருக்கக்கூடாது. ஒருவரின் சுபாவம், உணர்வுகள் அல்லது பழைய சமஸ்காரங்களின் குப்பை எதுவும் இருக்கக்கூடாது. அத்தகைய தூய்மை உள்ளவர்கள் நேர்மையாக இருப்பார்கள். நேர்மையானவர்களின் அடையாளம் என்ன? நேர்மையானவர்கள் அனைவராலும் நேசிக்கப்படுகிறார்கள். முதலில் அவர்கள் கடவுளால் நேசிக்கப்படுவார்கள். நேர்மையானவர்களிடம் இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றார். எனவே அவர்கள் முதலில் பிரபுவால் நேசிக்கப்படுவார்கள். பின்னர் அவர்கள் தெய்வீக குடும்பத்தினரால் நேசிக்கப்படுவார்கள். God's sweet version. Sweet child, honesty means to say only that which you do, to say only that which you think. There shouldn't be any artificial form. There has to be honesty in your thoughts, words and deeds. If a thought arises in your mind, there has to be honesty and cleanliness in that too. Internally, there shouldn't be any rubbish of sins. There shouldn't be any rubbish of one's nature, feelings or old sanskars either. Those who have such cleanliness will be honest. And what is the sign of those who are honest? Those who are honest are loved by all. First of all,
they'll be loved by God. The Lord is pleased with those who are honest. So, they'll first be loved by God, and then they will also be loved by the divine family. விதைரூப நிலை மூலமாக முழு உலகிற்கும் ஒளியின் தண்ணீர் கொடுக்கும் விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. May you be a world benefactor who gives the world the water of light with your seed stage. வளைந்து கொடுக்கும் சக்தி சிக்கலான நேரங்களில் பாஸ்விட் ஹானராக மாற்றிவிடுகின்றது. The power to adjust will enable you to pass with honors at delicate times. ஓம் சாந்தி.